அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் புத்தாக்க பயிற்சி கட்டகங்களுக்கான விடையை பார்க்க போகிறோம் அதில் ஐந்தாவது புத்தாக்க பயிற்சி கட்டகம் என்ன இருக்குது அப்படின்னா அமெரிக்க புரட்சி மற்றும் பிரெஞ்சு புரட்சி இதில் புரட்சியின் போக்கினை ஒப்பிடுதல் இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய மதிப்பீடு வினாக்களை பார்க்க போகிறோம் அந்த மதிப்பீடு வினாக்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட்டு வினா தாமஸ் பெயின் எழுதிய புகழ்வாய்ந்த நூல் எதுன்னு கேட்குறாங்க தாமஸ் பெயின் எழுதிய நூல் என்ன அப்படின்னா இயல்பறிவு கூடிய நூல் தான் தாமஸ் பெயின் எழுதிய நூல் அதுக்கப்புறம் ரெண்டாவது வினா பங்கர் குன்று போர் நடைபெற்ற ஆண்டு விடை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து மூணு பிரான்சின் தேசிய சட்டமன்றத்தின் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க விடை மிரபு பிரபு இவர்தான் தான் தலைவர் நாலு சுதந்திரத்திற்கும் பகுத்தறிவிற்கும் பெருவிழா நடத்தியதால் கொல்லப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் ஹெர்பர்ட் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் ஐந்து சரியான கூற்றை கண்டுபிடின்னு கேட்குறாங்க ஒன்று அமெரிக்க விடுதலைப் போர் இங்கிலாந்துடன் செய்யப்பட்ட போராக மட்டுமல்லாது உள்நாட்டுப் போராகவும் அமைந்தது ரெண்டு ஆங்கிலேய படைகள் டவுனில் வெற்றி பெற்றனர் இது வந்து யார்க் டவுன் அது அது டவுன் கொடுத்துருக்காங்க மூணு வளர்ந்து வரும் நடுத்தர வர்க்கத்தினரை பிரெஞ்சு பிரபுக்கள் ஆதரித்தனர் நாலு ஆங்கிலேய நாடாளுமன்றம் காகிதத்தின் மீதான வரி நீங்களாக ஏனைய பொருட்களின் மீதான டவுன்ஷின் சட்டங்களை ரத்து செய்தது அப்படின்னு கே சொல்கிறாங்க இதில் சரியான விடை நெடிலி ஒன்று மற்றும் நான்கு சரியானவை அடுத்த ஆறாவது வினா கூற்று ஆங்கிலேய பொருட்களை பாஸ்டன் வணிகர்கள் புறக்கணித்தனர் இந்த கூற்று சரியானது காரணம் ஆங்கிலேய நிதி அமைச்சர் அமெரிக்க காலனிகளில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் மீதான புதிய வரியை அறிமுகப்படுத்தினார் காரணம் இதுவும் சரி அப்போ விடை ஈ கூற்றும் காரணமும் சரி அடுத்தது ஏழாவது கொஸ்டின் பிரான்ஸின் மூன்று வர்க்கங்கள் வர்க்கங்களின் அமைப்பை பற்றி கூறுன்னு கேட்குறாங்க மூன்று வர்க்கங்கள் பார்த்தீங்கன்னா பிரபுக்கள் வர்க்கம் ரெண்டாவது மதகுருமார்கள் மூணாவது வந்து பொதுமக்கள் இதான் அந்த மூன்று வர்க்கம் எட்டு பாஸ்டில் சிறைசாலை தகர்ப்பிற்கான பின்னணி என்ன அப்படின்னு கேட்குறாங்க தனது நாட்டு மக்களை அங்கே மக்கள்னு எழுதலை தனது நாட்டு மக்களை சுட்டுக்கொள்ள அரசர் லூயி அயல் நாட்டு படைகளை கொண்டு வர முயற்சி செய்தார் இதுதான் வந்து பாஸ்டில் சிறைச்சாலை தகர்ப்பிற்கான பின்னணி ஒன்பது அமெரிக்க சுதந்திரப் போரினையும் இந்திய சுதந்திர இயக்கத்தினையும் ஒப்பிட்டு உனது கருத்தினை கூறுன்னு கேட்குறாங்க இது வந்து நம்முடைய சொந்த கருத்து தான் இது நான் என்ன பண்ண ரொம்ப சிம்பிளாக அமெரிக்க குடியேற்ற நாடுகள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து சுதந்திரம் அடைந்தது போல் இந்தியாவிலும் நமது மக்கள் மற்றும் தேசிய தலைவர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி சுதந்திரம் பெற்றனர்னு நான் எழுதியிருக்கிறேன் நீங்கள் அந்த பாடத்தை படித்த பிறகு உங்களுக்கு என்ன சொந்தமாக கருத்து தோணுதோ அதை நீங்கள் ஷார்ட்டாக எழுதிக்கலாம் ஓகேவா மாணவர்களே இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி